jungle. இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க மாணவ செல்வங்களாக இந்த காவேரி வித்யாபவனிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இரண்டாம் ஆண்டு விழாவிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட நான் அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி, அரசியல்வாதி அல்ல. ஆனால் அந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக கவனிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களுடைய வாழ்க்கையிலே உபயோகமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளியில் படிக்குது, எப்படி படிக்குது என்பது தானே ஒழிய, பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கூட எவ்வளவு பணம் வச்சுருக்கீங்கன்னு இல்லை. ஏன் இந்த கல்விக்கூடங்களும் கல்வியும் அவ்வளவு உயர்ந்ததா? அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் இருக்கின்றோமா? இந்த நினைப்பு உங்களுக்கு வரலாம். 2015 ஜூலை 17 மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களும் ஒரு மேடையிலே பேசிவிட்டு, கேள்வி நேரத்தின் போது அப்துல் கலாம் அவர்களிடம் ஒரு மாணவி எழுந்து கேட்டாள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை எது என்று கேட்டார். அப்போது குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அமர்ந்த அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், இப்போது நான் ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, இது இந்துக்களுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியர். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். இதை இந்த இடத்திலே நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த கல்விக்கூடங்களினுடைய, பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்பதை மையும் கடலளவு பெரியது. இந்த பள்ளிக்கூடங்களினுடைய பெருமை என்ன தெரியுமா? பள்ளிக்கூடங்கள் ஆலயங்களை விட சிறந்தது என்று நான் நினைப்பது உண்டு. ஏன் தெரியுமா? நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், வேண்டும் என்றால் மனிதராக இருந்தால் மட்டுமே போதும். அது இன்னும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் தான் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றது என்பேன். சரி, கல்வியினுடைய பெருமை என்ன? கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. கல்வி ஒன்றுதான் மாணவனோ மாணவியோ அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக எந்த கொம்பனாலும் பெற முடியாது, அதை படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நம்பிக்கை நிறைந்த பயணத்தை உங்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே முன்னெடுத்து செல்வதற்கு, அறியாமையை விரட்டி ஆழ்மையாக இந்த உண்மைகளையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்து ஏன் எல்லோரும் இப்படி சொன்னார்கள்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இப்படி கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து அவன் கேட்டான், இங்கு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் செய்தால்
அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இதை மாற்றி காட்டுவேன் என்று அறைகூவல் விடுத்தான். ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டான். படியுங்கள் நான். ஒரு முதியவர்களுக்கு என்ன என்று கேட்டார். படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பினருக்கும் சொன்னான் தெரியுமா லெனின்? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான். ஒரே காரணம். தமிழிலே அருமையானது ஒரு கவிதையை பெரியவர் படித்து சென்றார். நான் சொல்லுவது உண்டு, பிழைப்பதற்காக எத்துணை மொழிகளை வேண்டுமானாலும் நாம் படிக்கலாம். நான் ஒரு காவல்துறை உயரதிகாரி, உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன், ஆங்கிலத்திலும் தமிழிலும் சுயமுன்னேற்ற அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நான். இந்த இடத்துல இத்துணை பேர் இப்படி படித்தார்கள் என்று ஏன் சொன்னேன்னு தெரியுமா? பகத்சிங்கை நாட்டு விடுதலைக்காக தூக்கு கயிற்றில் தொங்க போகிறான். 5 மணிக்கு 4 மணிக்கு ஜெயில் சூப்ரண்டு போய் கூப்பிட போகிறார். போகும்போதே நான் சொல்லுவது நடந்த நிகழ்வு. 1/2 மணி நேரத்தில் தூக்கில் தொங்க போகிறான். தூங்கிட்டு இருப்பானா முழிச்சிட்ருப்பானா கவலையாக இருப்பானான்னு பார்க்க போகிறார். லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை நான் படித்து கொண்டிருக்கின்றேன். நீ தான் என்ன தூக்கில் போட போகிறல்ல, இதை முடிச்சுட்டு தான் அவன் வெயிட் பண்ணிட்டான். அப்போ தான் ஜெயில் சூப்ரண்டு உள்ளே பார்க்குறாரு. அறை முழுவதும் புத்தகம். ஏண்டா இவ்வளோ புத்தகத்தையும் படிச்சிட்டியா? எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், நீ படித்து முடின்ட்டு ஜெயில் சூப்ரண்டு போயிட்டார். 1/2 மணி நேரத்தில் சாக போகிற அவனே அப்படி படித்தான்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் வாழணும்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே 100 ஆண்டுகள் அறிவோடு வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி படிக்க வேண்டும்? இந்த புத்தகங்களை என்ன செய்யும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு அதற்காக படிக்க வேண்டும். மாசிடோனிய அரண்மனையிலே மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள், தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று உடையை சரி செய்து கொண்டு நிற்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல. எல்லாரும் நேராக போகிறான். எங்கே போகிறான்னு கேட்குறான் அலெக்சாண்டர் கூப்பிட்டு தளபதியை. கேட்குறவன் யார்? அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர். டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி இருக்கார், அவரை பார்க்க போகிறாங்க. போனால் அவனை போய் அழைச்சிட்டு வராங்க. குதிரையை அழைச்சிட்டு போய் கூப்பிட்றான். குதிரையில் போய் ஏங்குறான், நீ அரண்மனைக்கு வாங்குறான். நான் எதுக்கு அரண்மனைக்கு வரணும்? வந்து மன்னனை பாரு. நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லி, இல்லை மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. மன்னனை வர சொல்கிறாங்க. அலெக்சாண்டர் பார்க்க போகிறான், என்னை வர சொன்னானா என்று. அங்கே ஒரு கூரை வீட்டில் புத்தகத்தை திறந்து சூரிய வெளிச்சத்தில் படித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றான். ஆயிரக்கணக்கான மக்கள் இதுபோல் அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் வந்து கேட்குறான், குதிரையை கொண்டு குறுக்க நிறுத்துகிறான். படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து கண்களை அகற்றாத டயோஜனேஸ், நான் படித்து கொண்டிருக்கின்றேன் சூரிய வெளிச்சத்திலே. குதிரையை குறுக்க நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக என் படிப்பை தடுக்கின்ற முட்டாளை குதிரையை அகற்றி நிறுத்துங்கிறான். வியந்து போன அலெக்சாண்டர் குதிரையை அகற்றி நிறுத்திட்டு இறங்குறான். என்ன வேணும்னு கேட்குறான் டயோஜனேஸ். ஏண்டா நான் அந்த உலகத்தையே ஜெயித்தவன், என்ன பார்க்காம உன்னை பார்க்க எதுக்கடா வர்றான்? கூரை வீட்டில் புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க. என்ன பதில் தெரியுமா? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. உன்னால் இறந்தவர்கள் கோடானு கோடி பேர், அதனால் உன்னை விடுத்து என்னை பார்க்க வருகிறார்கள். நீங்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் பெற்றோர்களே, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருப்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ் உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். சொன்னவன் பாரதி. ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன்.
பெரிய காரியங்களை நீ நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது அதற்குரிய சக்தி தன்னால் உன்னிடத்திலே வந்து சேருகிறது. சொல்கிறவன் எட்மண்ட் பர்க்னு மிகப்பெரிய ஞானி. உன்னுடைய ஆன்மா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது என்பதை நீ நம்பு, அற்புதங்கள் விளைவதை காண்பாய். சொல்கிறவர் விவேகானந்தர். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எல்லோரும் செய்வதையே நீனும் செய்து கொண்டிருந்தால், எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால், எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டுமென்றால், யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தாருங்க. யார் சொல்லித்தருவது? மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. அந்த வலிமையை நாம் உணராத காரணத்தினால் நம்ம எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். மிகப்பெரிய சிந்தனையாளன் கூட தன்னுடைய மன வலிமையிலே பாதியை கூட உபயோகப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உளவியல் கூற்று. உன் மனதை நீ கட்டுப்படுத்து என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். இல்லாவிட்டால் மனம் உன்னை கட்டுப்படுத்திவிடும். ஒரு விவசாயி எப்படி கிளைகளை அகற்றி, களைகளையெல்லாம் அகற்றி பயிரை வளர்த்தெடுக்கின்றனோ, அதை போல ஒரு காவலாளியைப் போல் மனதிற்குள்ளே கெட்ட எண்ணங்கள் போகாமல் பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தார். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருகின்றன. நீ என்னவாக வேண்டும் என்று எழுதி வைத்து கொண்டால் 59,999 எண்ணங்கள் செயலற்று போகின்றன. உன்னுடைய ஆர்வம் என்ன என்பதை நீ கண்டுபிடி. அதிலே உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் நீ செலவு செய். அற்புதங்கள் விளைவதை காண்பாய். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான், வெளியிலே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்று சொல்லுபவர் கன்ஃபூசியஸ். இதையெல்லாம் உங்களிடம் நான் ஏன் பதிவு செய்கின்றேன் தெரியுமா? பெற்றோர்கள் நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறாங்கிறான் வள்ளுவன். உன்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெரிய சொத்துதுன்னா பெரிய பில்டிங், 100 ஏக்கர் நிலம், பேங்க் பேலன்ஸ், அதெல்லாம் இல்லை. உயிருள்ள உன்னுடைய பிள்ளைகள் தான்ங்கிறான். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்துக்குழுங்கின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும். வேர்கள் பட்டுப்போனால் பூக்கள் கொட்டி போகும். அதுதான் உண்மை. இந்த இடத்துல ஒன்றை சொல்லுகின்றேன் உங்களுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கரைத்த நீராகும். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல பிள்ளைகள் கெட்டுப்போய்விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற கடைசி நபர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். எங்கே தவறுகின்றோம்? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புறநான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். பெற்று வளர்ப்பது, பெற்று கொடுப்பது தாயினுடைய வேலை. அவனை அறிவுள்ளவனாக, பண்புள்ளவனாக, நல்லவனாக இந்த சமுதாயத்திலே வளர்த்தெடுப்பது தந்தையுடைய வேலையாம். மேடம் ஜெனிகோல் என்ற உளவியலாளர் ஒவ்வொரு பிள்ளையும் குழந்தையும் பிறக்கும்போது என்ன நினச்சிட்டு பிறக்குதான், இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. யார்? குழந்தை சொல்லுதான். ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும். என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது என்று பிள்ளை பெற்றோர்களுக்கு சொல்லுகிறதாம். என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். அப்படின்னா பெற்றோர்களுடைய பொறுப்பு எவ்வளவு? பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் உலகம். பிள்ளைகள் உங்களிடம் வந்து அணையும், கேள்வி மீது கேள்வியாக கேட்கும், தன்னிடம் அன்பு செலுத்துகிறார்களா என்று பார்க்கும், தன்னிடம் நேரம் செலவு செய்கின்றார்களா என்று பார்க்கும். பணம் சேர்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அப்பாக்கள், மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்ற அம்மாக்கள், பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நட்பு வட்டாரத்தை நோக்கி செல்லும். நட்பு வட்டாரம் நல்லதாக அமைந்தால் நல்லது, கெட்டதாக அமைந்தால் ஒளிந்தோம். புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, அத்துணையும் பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து இல்லை, நட்பு வட்டாரத்திலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள். அந்த நட்பு வட்டாரத்துக்கு தள்ளுவது யார்?
படருகின்ற செடியானது பக்கத்திலே பந்தல் போட்டால் அதிலே படரும், இல்லாவிட்டால் முள் செடியிலே படரும். நீங்கள் பக்கத்தில் இருந்து நேரத்தை செலவு செய்தால் உங்களிடம் எல்லாவற்றையும் சொல்லும். உளவியல் ரீதியாக மூணு நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிகமாக செலவு செய்ய வேண்டுமா? பிள்ளையை காலையில் எழுப்பும்போது நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பாக பேசி அமைதியாக எழுப்பணுமா? ஓங்கி ஒரு அடி அடித்து எறும்பாடு எந்திரி சீக்கிரம் எந்திரி வேன் வந்துருச்சுன்னு தூக்கி போடுறதில்ல, அன்றைக்கி பூரா பதட்டமாகவே இருக்குமா? ராத்திரி தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பெற்றோர்கள் செலவு செய்யுங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி அந்த பிள்ளையை பாராட்டி தூங்க வைத்தால் அமைதியாக தூங்குதான், போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வரும்போது உட்கார்ந்து பெற்றோர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நடக்கிறது பூரா கொட்டிருமா? மூணு முறையாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் ஐ டு ஐ காண்டாக்ட்டுங்கிறான், கண்ணுக்கு நேராக பார்த்து பேசணுமா? தாய் தன்னுடைய குழந்தைகளை எட்டு முறையாவது தொட்டு பேச வேண்டுமா ஒரு நாளைக்கு? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்களா? எல்லா பெற்றோரும் அனுபவிச்சிருக்கோம், காமிக்கிறது இல்லையே, காமிக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த பிள்ளைகள் கெட்டு போவதில்லைங்கிறான். எத்தனை பேருக்கு நமக்கு தெரிகிறது தாயினுடைய சக்தி அபாரமானது. மகாராஷ்டிர மாநிலத்திலே ராஜ்கோட் என்ற இடத்திலே ஹீரா என்ற ஒரு மிகப்பெரிய கோபுரம், சத்ரபதி சிவாஜியினுடைய கோட்டை கதவுகளுக்கு பின்னால் கோட்டை மதில்களுக்கு மேலே மலைக்கு மேலே அந்த கோபுரம் நிற்கும். அந்த கோபுரத்திற்கு பெயர் ஹீரா, அது ஒரு தாயினுடைய பெயர். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாள் என்பதற்காக சிவாஜி கட்டிய கோபுரம் அது, வாட்ச் டவர். இன்றைக்கு போனீங்கனாலும் பார்க்கலாம். சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு தாய், ஏழை தாய், கணவனை இழந்தவள், இரண்டு குழந்தைகளோடு காட்டிற்குள்ளே வசிக்கின்றாள். பாடசாலைக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் போய் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பால் கொண்டு வர்றதுக்காக சத்ரபதி சிவாஜியினுடைய அரண்மனைக்கு வர்றா, தினம் கொண்டு வந்து பால் ஊற்றுறது. சாயந்தரம் திரும்பி போகும்போது வெளியில் சீக்கிரம் போயிடுவாள். காலையில் ஆறு மணிக்கு கோட்டை கதவுகள் பூட்டினால், மாலையில் ஆறு மணிக்கு பூட்டினா காலையில் ஆறு மணிக்கு தான் திறக்க முடியும். மன்னனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் திறக்க முடியாது. ஒரு நாள் லேட் ஆகிடு, நான் சொல்லுவது கதையல்ல நிஜம். ஆறரை மணி ஆகிடுது, கோட்டை கதவு சாத்தியாச்சு, போய் கதறுகிறாள் பதறுகிறாள். போயே ஆகணும், பிள்ளைங்க தனியாக இருக்குன்ட்டு மந்திரிகிட்ட போய் கேட்குறா, அதெல்லாம் முடியாது, கழுத்து துண்டாயிடும், ராஜா சொல்லாமல் திறக்க முடியாதுன்றான். ராத்திரி இங்கே படு, காலையில் போகலான்ட்டான். காலையிலே கோட்டை கதவுகள் திறக்கப்படுகின்றன பெற்றோர்களே, அந்த ஹீரா என்ற பெண் பால் கேனோட வெளியில் நிற்கிறாள். காலையில் பால் கொண்டு வந்து அதிர்ந்து போன கோட்டை காவலன் ஓடி போய் சொல்கிறான் மந்திரிகிட்ட. மந்திரி போய் சிவாஜிகிட்ட அழைச்சிட்டு போகிறான். எப்படி வெளியில் போனான்னு தெரியல, இவ்வளவு பாதுகாப்புகள் இருக்கும்போது. வியந்து போன சிவாஜி, அவனை மலை எளியும்பாங்க, அப்படி மலையில் ஏறக்கூடியவன் சிவாஜி, அவனே வியந்து போய் எப்படி வெளியில் போனாங்கிறான். இது வழியாக தான் போனேன்னு காமிக்கிறான். ஃபுல்லாக பெரிய மதில் சுவர் மேல் ஏறி, அதற்கு மேல் மலையிலே ஏறி, அகலியிலே குதித்து, அதற்கு பிறகு நீந்தி சென்றேன் என் பிள்ளைகளை பார்ப்பதற்காக. எங்கே செஞ்சு காமி, அப்போ தான் நம்புவோங்கிறான். பெரிய போர் வீரர்கள் ஏறுவதற்காக ஓட்ட ஓட்டையாக வச்சுருக்கான். அதில் அஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறுற, மலையில் ஏறுற, அகலியில் குதிக்க போகிறதுக்கு முன்னாடி கையை காமிக்கிறான் சிவாஜிகிட்ட. நேற்று ராத்திரி நான் ஏறினதில் முழங்கை முழங்கால்லாம் செறஞ்சு போயிருக்கு பாரு, என் பிள்ளையை பார்க்க போகிற அந்த வெறியில் நான் குதித்தேன், இப்போவும் குதிச்சிருவேன் நீ சொன்னேன்னா, ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்கிறான். அவர் சொன்ன உடனே சிவாஜி, தாயே, ஒரு பிள்ளைக்காக தாய் எதை வேண்டுமானாலும் செய்வாள், அவுரங்கசீப்பால் கூட ஏறி கடக்க முடியாத இந்த மதில் சுவரை நீ கடந்து விட்டாயே, உன்னுடைய பெயரிலேயே ஒரு கோட்டைக்கு கோட்டையாக ஒரு வாட்ச் டவரை கட்டுறேன்னு பேரை வச்சு கட்டிட்டான். அவள் தான் தாய். என்னுடைய வீட்டிலே நான்கு மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்குங்க, ஒரு குழந்தைக்கு உயிர் இல்லை, ஒரு குழந்தைக்கு உயிர் இருக்குது. பீடியாட்ரிஷன்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, உயிர் வரல. அனஸ்தீசியாலேருந்து தெளிஞ்ச தாயிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க குழந்தைய. தாயினுடைய சக்தி என்ன என்று பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளட்டும், பெற்றோர்களும் அதை முறையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாலு நர்ஸ் ரெண்டு டாக்டர் உள்ளே இருக்காங்க. கணவன் பின்னால் இருந்து இவ அனஸ்தீசியா கலைஞ்சதுக்கப்புறம் பார்த்து அந்த குழந்தைய உத்து பார்க்குறான். தாய், ஒரு குழந்தை கை காலெலாம் ஆட்டுது, ஒரு குழந்தை அப்படியே படுத்துருக்கு. நடந்த நிகழ்வு, டாக்டர் அப்படி நிமிர்ந்து பார்க்குற, ஆமான்னு டாக்டர் தலையாட்டுறார், அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு. அந்த குழந்தையை நான் கொஞ்சலாமான்னு கேட்குறாங்க. அந்த அம்மா, புதைப்பதற்கு முன்னால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு புதைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தோங்கிறான்.
அந்த குழந்தையை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். பின்னலிருந்து கணவன் கையை வச்சு ஆறுதல் பண்ணுறான், அழாத, இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்குன்ட்டு. அந்த நர்ஸ் வந்து அதை வாங்குறாங்க புதைக்க கொண்டு போகிறதுக்கு, விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக பிடித்து கொண்டு கதறி கதறி திரும்ப அழுகின்றாள். வீல் என்ற ஒரு குழந்தை, திடீர் என்று குழந்தை அழும் சத்தம், எல்லோரும் கீழே இருக்கின்ற குழந்தையை பார்க்கின்றார்கள். கழுத்திலே இருந்த குழந்தை விரல்கள் ஆடுகிறது, கண்கள் சிமிட்டுகிறது, வீல் என்று கத்துகிறது. இறந்து போன குழந்தை தாயினுடைய உடலிலே உயிர் பெற்று அழுகிறது. அத்துணை மருத்துவர்களும் வியப்பாக பார்த்து கொண்டு நின்றார். அவள்தான் தாய். நான்காம் வகுப்பு படிக்கின்ற, இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன், ஒரு ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி உங்கள் அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும், வேறு யார்ட்டையும் கொடுக்காதங்கிறார். நான் போய் கொடுக்குறான், வாங்கி படிச்சுட்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். தாயினுடைய சிறப்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏமாளுரை என்ன எழுதியிருக்குன்னு கேட்குறான். 4 வயசு 4வது படிக்கிற 10 வயசு பையன். இல்லை, நீ ரொம்ப புத்திசாலி, வாதியாக இருக்கட்டும், உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியல, என் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் போய் நீ படின்னு சொல்லி எழுதியிருக்க. ஓ அப்படியா, அப்போ நாளையிலேருந்து நூலகத்துக்கு போவோம், ஸ்கூலுக்கு போகலாங்க. தினம் தினம் நூலகத்துக்கு செல்கின்றான். உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாய் இறந்த பிறகு அந்த வீட்டை காலி பண்ணுறதுக்காக புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறான். அதுலேருந்து ஒரு பேப்பர் கீழே விழுது. தன்னுடைய ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் என்று தெரிந்த உடனே எடுத்து அவசர அவசரமாக படிக்கிறான். அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இதை இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள முடியாது, அழைத்து கொண்டு போய். பதறிப்போன அவன் கதறி கதறி அழுகின்றான். என்னடா இப்படி எழுதியிருக்காங்க, நம்ம தாய் நம்ம புத்திசாலின்னு எழுதினார்ல சொன்னாங்க, அதை நம்பி படித்தோமே என்று தன்னுடைய டைரி எடுத்து எழுதுகிறான். உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த, மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாயே என்று எழுதுகின்றான். அப்படின்னா அதுதான் தாயினுடைய சக்தி. லட்சியமில்லாத வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போலாம். தனக்கு அவனுக்கு இன்பத்தை தர்ற இலக்காக இருக்கணும், உங்களுக்கு இன்பத்தை தர்றதில்லை. உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி, ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். இதில் என்ன கோளாறுன்னா, பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிடணும்னு எல்லா தாய்மார்களுக்கும் கனவு, பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு ஒன்று தெரிவதில்லை, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. பெற்றோர்களே, கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க முடியாது. எந்த தலைமுறையும் இல்லாத அளவிற்கு தாங்கு தாங்க என்று பிள்ளைகளை தாங்குகின்ற தலைமுறையும் இந்த தலைமுறை தான். செய்யாதீர்கள். உச்சாணி கொம்பிலே கூடு கட்டுகின்ற பருந்தானது ஊட்டி ஊட்டி வளர்க்கும் இறக்கை வளர் மழை. குஞ்சுக்கு ரெக்கை முளைச்சோன்னே தள்ளி விட்டுறோம், மேலேருந்து கீழே வரும், தரையில் விழுந்தால் செத்து போகணும்னு ரெக்கையை விரிக்கும். அப்போ தான் தெரியும், தாயைப் போல பறப்பதற்காகத்தான் தாய்ப்பறவை தன்னை தள்ளிவிட்டு இருக்கிறது என்று. பிள்ளைகளை சொந்த காலில் நிற்க விடுங்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பலமுறை கண்டிருக்கின்றேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல், விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போனதில்லை, கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. தயவுசெய்து பெற்றோர்களை எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாது. இங்கே பாருங்கள், ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள், ஒப்பீடு செய்யவில்லை என்றால் வாழ்வார்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது, எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? ஏன் அவ்வளவு தூரம்? எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லைன்னு உங்களை எப்பயாவது சொல்லியிருக்காங்க? யோசிங்க, ஒரு முறை கூட சொல்லியிருக்கார். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள், பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள்.
பிள்ளைகளுக்கு முன்னால் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள். பிள்ளைகள் கெட்ட வார்த்தையை ஒருபோதும் பேச மாட்டார்கள், கேட்ட வார்த்தையைத்தான் பேசுவார்கள். போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க செய்வாங்க. பீயிங் எ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன், பிகாஸ் சில்ட்ரன் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தே ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ். மா நீங்கள் சொல்கிறத செய்கிறத விட நீங்கள் செய்கிறத தான் பிள்ளைங்க கவனமாக பார்த்து செய்யும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு நிமிடத்திலே என்னால் அதை நிரூபிக்க முடியும். நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டாங்க, நீங்கள் செய்கிறத செய்வாங்கன்னு. பேரண்ட்ஸ் மட்டும் எல்லாரும் நான் சொல்கிறத செய்யுங்க, ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்டு, வலது கையை மட்டும் எல்லோரும் தூக்குங்க. ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலை மட்டும் மேலே தூக்குங்க. நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வச்சுருங்க. நான் டச் யுவர் சீக்குன்னு வாயால் கன்னத்தை தொட சொன்னேன், நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நீங்கள் எல்லோரும் முகவாயை தொட்டு நான் செஞ்சதை தான் செல்லிருக்கீங்களோடைய, நான் சொன்னதை செய்யலை, ஒருத்தர் கூட செய்யலை. வாழ்ந்து காண்பீங்கள். வீட்டில் படுத்துட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லு, அவன் சொல்லுவான் நாளைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு சொன்னான். நீங்கள் தானே சொல்கிறீங்க. பெற்றோர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படை பண்புகள், நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பீங்கள். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட், மகாத்மா காந்தி. சரி, இதெல்லாம் ரைட்டு. பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது? நம்பிக்கைன்னு சொல்கிறோமே என்ன? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும்போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிந்தால் பறவை பறந்துவிடும்.